இல்லை ஜோக்கர்னு கூட போடுங்க. கைகள் இல்லாதவனுக்கே பொம்பளை கவர் ஆகும் போது அந்த பைக் உண்மையிலே நம்ம வந்து அழிக்கிறதுக்கு மட்டும் நம்மால் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியவில்லை, இவருக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நகை வாங்க முடியுது என நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் எழுதப்பட்ட அந்த குண்டுமணி என்ற ஒரு வார்த்தை தான் வரிச்சியூர் செல்வத்தை இரவு முழுவதும் தூங்க விடவில்லை போல. மறுநாளே பிரஸ் மீட் வைத்து இதுதான் பீமா ஜுவல்லரியில் நான் பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகள் வாங்கிய பில் என செல்போனில் ஜூம் பண்ணி பில்லை காட்டி விளக்கம் கொடுத்த காட்சிகள் தான் இவை. மக்கள்கிட்ட வந்து இந்த குண்டுமணி தங்கல்ல அது தங்கல் இந்த நகை வந்து பீமா ஜுவல்லரில் வந்து என்னோட பழைய நகையை போட்டு புது நகை வாங்கியிருக்கேன், அதுக்கான பில்லு. இந்த பில்லு வந்து பழைய நகையை போட்டு வாங்கினது, இந்த வருஷம் வரையும் இன்கம் டேக்ஸ் கட்டிடுவோம். மதுரை வைகையாற்று சாலையில் வரிச்சியூர் செல்வம் கழுத்தில் கிலோ கணக்கில் நகையை அணிந்து கொண்டு 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக்கில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற வீடியோ வெளியானது. இதை பார்த்த பலரும் வருமான வரித்துறை இதை பார்க்கவில்லையா என கேட்க ஆரம்பித்தனர். இதனால் பதறி போன வரிச்சியூர் செல்வம் மதுரை பாண்டிக்கோவில் பகுதியில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தான் இயற்கையிலேயே வசதியானவன் என ஆரம்பித்த அவர் தான் அணிந்திருக்கும் நகைகள் தன் மகளின் பெயரில் வாங்கியது. பப்புக்கு போவேன், பெங்களூரு போவேன், சென்னை போவேன், விரும்பும் பெண்களுடனும் போவேன், இதுதான் என் பொழுதுபோக்கு என தனது அந்தரங்க ரகசியங்களை எல்லாம் வெளியிட ஆரம்பித்தார். நாளைக்கு என்ன ஒரு பப்புக்கு போவேன், நாளை கழிச்சு பெங்களூர் போவேன், ஒரு 3 நாள் ஜாலியாக இருப்பேன், இங்கே வந்துடுவேன், இதான் என்னோட பொழுதுபோக்கு. ஜாலியானவன ரவுடி ரவுடின்னு தயவு செய்து பத்திரிக்கை போறதையும் உங்களை கும்பிடு கெடுக்கிறேன் சாமிகளா. நடிகைகளை கவர் பண்ணுவதற்கு தான் இப்படி கிலோ கணக்கில் நகைகள் போடுவதாக பேச்சு அடிபடுகிறதே என்ற கேள்விக்கு, கை கால் இல்லாதவர்களுக்கு பொண்ணுங்க கவர் ஆகும் போது இப்படி நகைகளுடன் இருக்கும் தனக்கு கவர் ஆக மாட்டார்களா என்ன என நக்கலடித்த வரிச்சியூர் செல்வம், தான் பெண்களை அழைத்தால் தான் தவறு, பெண்களே விரும்பி தன்னிடம் பேசினால் என்ன தவறு என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். கைகள் இல்லாதவனுக்கே பொம்பளை கவர் ஆகும் போது நான் இப்படி இருக்கும்போது என்ன கவராம என்ன செய்ய சொல்லுங்க. இயற்கையை மீற முடியாது, தப்பா பல ஒரு பொம்பளை போய் நம்ம தேவையில்லாம கட்டி பிடிச்சி ரேப் பண்ணாலே தப்பு, நம்மளை விரும்பி வர்றவட்ட நம்ம போறதுல என்ன தப்பு இருக்கு. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்க மகிழ்ச்சி கணக்கு. தன் தந்தையை ஒருவர் அறிவாளால் வெட்டியதாகவும் அதனை பார்த்து பதிலுக்கு அவனை வெட்டியதாகவும் இதை தாண்டி தான் எந்த சட்டவிரோத செயலிலும் ஈடுபடவில்லை என வரிச்சியூர் செல்வம் தெரிவித்துள்ளார். இதற்காக தன்னை ரவுடி என்று கூறினால் எப்படி என்ற செல்வம், தான் சென்றது தன்னோட பைக்கே இல்லை எனவும் 13 லட்சம் ரூபாய் போட்டு பைக் வாங்கிய தம்பி ஒருவர் தன்னை ஓட்டிவிட்டு தாருங்கள் அண்ணா என ஆசையாக கேட்டதால் ஓட்டியதாகவும் வரிச்சியூர் செல்வம் தெரிவித்துள்ளார். சினிமாவுக்கு சென்று விட்டு காரில் வந்த நானு காரை விட்டு இறங்கி 2 நிமிஷம் பைக்கை ஓட்டியது ஒரு குத்தமா என அப்பாவியாக கேட்டார் செல்வம். பைக் வாங்கினேன், அந்த பைக் உண்மையிலே என்னோட பைக் கிடையாது, நம்ம தம்பி ஒருத்தர் வாங்கியிருந்தேன் 13 லட்சரூபாய்க்கு. அந்த பைக்கு வாங்கி என்ன பண்ணேன், ஒரு நாளைக்கு அண்ணே இந்த உங்கள் கைப்பட ஓட்டி கொடுங்கண்ணே, அப்போ கூட பார்த்தீங்கன்னா கார் நின்றுருக்கும் பக்கத்தில், அந்த பைக்கை நிப்பாட்டிட்டு காரை நிப்பாட்டி அந்த பைக் எடுத்து அந்த இடத்துல ஓட்டினேன். ஹெல்மெட்டு போடலைன்னா அப்போ ஹெல்மெட்டோட போயிருப்பேன், யதார்த்தமாக நான் சினிமாவுக்கு போயிட்டு தான் நின்றவேன், அவங்க ஓட்ட சொன்னதால ஓட்டினேன். நான் செய்யாத குற்றங்களுக்காக ஜெயிலுக்கு சென்று 8 வருடங்கள் கஷ்டப்பட்டதாகவும் வழக்குகளிலிருந்து விடுதலையாக மட்டுமே 7 கோடி ரூபாய் செலவு செய்ததாகவும் தற்போது அனைத்தையும் விட்டுட்டு தன் தந்தையின் சொத்தில் ஜாலியாக வாழ்வதாகவும் கூறியுள்ளார் வரிச்சியூர் செல்வம். தான் நினைத்தால் 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்று கூட பிறந்த நாள் கொண்டாடி இருக்கலாம், ஆனால் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பதற்காகவே ஆதரவற்றோர் ஆசிரமத்திற்கு உதவிகள் செய்ததாக தனது கொடைவள்ளல் குணத்தை வெளிப்படுத்தினார் வரிச்சியூர் செல்வம். இப்ப கூட என் பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏற்றாப்புல காந்தி மியூசியத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை இதோட தான் போர்வை தலகாணி அவளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு அந்த மாதிரி ஒரு 3 ஆசிரமத்தை அன்றைக்கி போட்டு தத்தெடுத்தேன். நான் ஆடம்பரமாக பண்ணணும்னா வேறு 5-ஸ்டார் ஹோட்டல் கூட கொண்டாடலாம், ஏழைகளின் சிறப்பு இறைவனில் காலன்ற மாதிரி என் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. போய் பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா.
தான் ரவுடியோ தாதாவோ இல்லை என்றும் நகைகள் போட பிடிக்கும் என்பதால் அதிகளவில் நகைகள் போட்டுள்ளதாகவும் தான் ஒரு ஜாலி மேன் என்ற அவர் வேண்டுமானால் தன்னை ஜாக்கர் என்று கூட அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டது பரிதாபத்தை வரவழைப்பது போல் இருந்தது. நான் ஜாலியான இருக்கேன் மக்களோட மக்களாக, அப்புறம் ஏன் ரவுடி தாதா ரவுடின்னு என்னை போட்டு இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க சாமி? சும்மா போடுங்க, ஜாலி மேன் கூட போடுங்க, இல்ல ஜோக்கர்னு கூட போடுங்க, நான் ஏத்துக்கிறேன், ஒண்ணும் தப்பு கிடையாது. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தன் மகள் மகன் மருமகன் பிசினஸ் பண்றாங்க, மாதா மாதம் 3-4 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள், நான் செலவழிக்கிறேன் என்ற அவர் பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் என எதிலும் இருக்க மாட்டேன், காரணம் இந்த வெண்ணைய புடிச்சு உள்ள போடுங்க, இவன் என்ன பெரிய இவனா, நம்மிடம் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்ல என கமெண்டில் கழுவுவார்கள். இது எனக்கு தேவையா என்றார். இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் என்கிட்ட கிடையாது சாமி, நான் போட மாட்டேன், எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் கமல் என்ன சொல்லி வெள்ளம் பெரிய ஆளா, இந்த வெண்ணையெல்லாம் பிடிச்சி உள்ளே கொடுக்கணுவாங்க, இவனை பிடிச்சி குண்டு மணி தங்கலைனா, இது எதுக்கு எனக்கு தேவை, அதெல்லாம் நான் கொடுக்குறதில்ல. தான் தற்போது போட்டுள்ள நகைகளுக்கு 45 லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டியுள்ளதாகவும் வரிச்சூர் செல்வம் தெரிவித்துள்ளார். தன்னிடம் லேண்ட் ரோவர் ஃபார்ச்சுனர் என 7 கார்கள் இருப்பதாகவும் அத்தனைக்கும் முறையான ஆவணங்கள் உள்ளதாகவும் கூறிய செல்வம் தன்னிடம் உள்ள அனைத்தும் தான் அப்பஞ்சொத்து என்றார். அந்த சொத்தை அழிக்க பிறந்தவன் தான் நான் எனவும் பெருமையோடு தெரிவித்தார். இந்த நகைக்கு வந்து 45 லட்சம் ரூபா நான் இன்கம் டேக்ஸில் காட்டியிருக்கேன், என் மக பேரில் அகிலா பேரில். நம்ம வந்து அழிக்கிறதுக்கு மட்டும்தான் வேலையை பிறந்திருக்கோம், சம்பாதிக்கணும்னு கிடையாது, நம்ம அழிச்சிக்கிட்டு தர்றோம் அவ்வளோதான், அப்பஞ்சொத்து சம்பாரிச்சு அழிச்சிக்கிட்டு தர்றோம் அவ்வளோ. 1 கிராம் தங்கத்தையே கத்தி வச்சு மிரட்டி பறிக்கிறாங்க, நீங்க மட்டும் கல்லு மாதிரி நகையை போட்டுக்கொண்டு தைரியமா வெளியே போறீங்களே, எப்படி என கேள்வி கேட்க, நான் தான் ரொம்ப நல்லவன்னு சொல்றேனே, யாரு நம்புறான் என ஒரே போடு போட்டா. நான் நல்ல வேண்டதுனால என்ன யாரும் தொடறதில்ல, என்கிட்ட யாரும் கேட்கறது இல்லை. இங்கே பாருங்களேன், நான் பாருங்களேன், இங்கே ஒரு வீட்டில் அனாதியாக தான் இருக்கேன், கொள்ளையடிக்கணும்னா இப்போ நான் போருக்கு நகை எல்லாம் சேர்த்தா அப்படி ஒரு லேசாக வச்சா கூட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். 1 கோடி, 1 கோடிப்ப நீ பார்த்த, ஆமாப்ப 1 கோடிப்ப. நீங்கள் கொடைவள்ளல் தானே, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாமே என நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் கேள்வி எழுப்ப, ட்ரஸ்ட் ஆரம்பித்தால் குழந்தைகள் முதியவர்களை கடத்துவதாக கூறுவார்கள், இப்படியே கண்ணுக்கு தெரியாமல் உதவிகளை செய்துவிட்டு போகிறேன் என நல்ல பிள்ளை போல் பதிலளித்தார். ஆரம்பிக்கிறவங்களே பிள்ளையை கடத்திட்டு பண்ணுவாங்க, அந்த கிளவியை கடத்திட்டு பண்ணுவாங்க, இது எதுக்கு, இப்படி பொதுவாக செஞ்சுட்டு போயிடுவோம் சாமி, அது ஒரு தப்பாக இருக்கும். இவங்க பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுறாங்க, அது நான் எதுக்கு இதெல்லாம் போயிட்டோம், அந்த இதுக்குள்ள டெய்லி நம்மளுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கங்கே போய் ஒரு அன்னதானம் சாப்பாடு காசு இதை கொடுத்துட்டு வந்துடுவோம் சார்.